சுப்பிரமணியசாமி இப்படி சொல்லிட்டாரே நொந்து போன உதயநிதி ஏதாவது ஒரு பாவம் நம்ம இளவல் இருக்காரில்ல இளவல் வந்த நேரம் அடுத்த துணை முதல்வர் அப்படின்னாங்க அவர் வந்த நேரம் பாவம் ரொம்ப பொல்லாத சோதனை காலம் போல தெரியுது சோதனாலன்னா கொஞ்சம் நஞ்சாமலாம் இல்லை அப்படித்தான் தெரியுது மிக பிரம்மாண்டமாவே தெரியுது ஏன்னா திமுக இந்த ராஜீவ் காந்தின்னு ஒருத்தன் ஒரு அரவர் ஒருத்தன் தெரியுவேன் நல்லா பார்த்துருப்பீங்க முதல்ல வந்து நாம் தமிழில் கத்திட்டு இருந்தேன் மாதிரியே கத்திட்டு இருந்தேன் அங்கிருந்து விரட்டி விட்டாங்கன்னு இப்போ வழி இல்லாமல் தீமுலே வந்து உட்காந்துருக்கேன் அவன் சொல்கிறேன் பிராமணர்கள் வந்து இன அழிப்பு செய்யணுமா மடியை எங்க யார் இருக்கிட்ட ஏதோ திமுக ரெண்டு பேர் கூட இருந்தாங்கன்னா நீ என்ன பேசிக்கலாமோ இன அழிப்பு செஞ்சிடலாம்கிறது நீ எவ்வளோ எவ்வளவு எவ்வளோ தில்லா நீ பேசுற உன்னை என்ன கைது ஒன்றா வச்சிருக்கோம் இந்த அரசு வந்து எப்பேற்பட்ட ஒரு மக்களுக்கு வந்து விரோத போக்கான ஒரு அரசா இருக்கணும் சும்மா விட்டுறோம் நினைக்கிறியா வாயிருக்குன்றக்க நீ பேசிட்ட ஆனால் பிராமண சங்கங்கள் வந்து யாருமே வந்து வந்து சும்மா விட போகிறதில்ல அதுக்கு சரி சரியாக பதில் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஏற்கனவே பிராமணன் பிராமணன் வாயை ஊட்டியம் பூரா இன்னைக்கு பள்ளப்பொழந்தை உட்காந்துட்டு இருக்கிறது நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எல்லா கூட்டையும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறான் அது இந்த அந்த காந்தி மாதிரி அறக்குறை தக்குதிகளுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல அதனால ஏதோ உளரிட்டு இருப்பான் இன்னும் நீ சரியான தெளிவான பிராமணன் நீ பார்த்ததே இல்லை பார்த்தா ஒண்ணுக்கு போய் ஒரு பார்த்த இடத்துலேயே அப்ப இருப்பட்டாலாம் இருக்கேன் நீ எல்லாம் சும்மா வெத்து வெட்டுறா அதனால அளவா வந்து பழ இது உன்னை பிழைவு இதெல்லாம் வந்து உங்க கட்சியில பங்களும் உன சொல்லணும் ஏன்னா திமுக பொறுத்தளவு நாகரிகேந்திரியா கட்சி தானே அதை அவுத்து விட்டாங்க அதனால் நீங்கள் குதிச்சுட்டு இருக்க இப்போ சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவரை பற்றி உங்கள் கட்சியில் கேட்டுப்பார் உங்கள் முதலமைச்சரே டர்ராவார் சுப்பிரமணிய சாமின்னா இந்த இந்த இருக்க தலைவர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னால் இருந்தார் கருணாநிதி அவரே டர்ராயிருவார் ஏன்னா சுப்பிரமணிய சாமிங்கிறது அவர் ஒரு வக்கீல் ஏகப்பட்ட சொன்னால் செஞ்சு முடிக்கக்கூடிய நபர் அப்பேற்பட்ட நபர் தான் இப்போ உங்கள் கட்சி சிக்கிக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு திமுக கட்சி சின்னத்தை லாக் பண்ண உதய உதயஸ்வரனு சின்னத்தை வந்து லாக் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காரு இதை ஒரு கட்சியை லாக் பண்ணு சொல்கிற எவ்வளோ நேரம் ஆயிரும் ஆ ஒன்றும் தெரியாமல் ஏதோ அரை உரைமா வந்து அரை உரையெல்லாம் படிச்சுட்டு வந்து உளறிட்டு இருக்காதரா ராஜீவ்காந்தி கொஞ்சமாவது மண்டையில அறிவு இருக்கிற மாதிரி உட்காந்து கொஞ்சம் சிந்திச்சு படித்து என்ன விஷயம் என்ன நடந்துக்குன்னு வந்து தெளிவாக பேசு பிளகு காசு கொடுக்காண்ட எதை வேணாம் கூற நாம் தமிழ் கட்சியில் ஒன்றும் கொடுக்காம அடிச்சதை வரைஞ்சி விட்டு ஓடுறான்னு இங்கேயா வந்து ஏதோ ஓட்டிக்கிறோன்னு பார்த்தா இங்கேயும் வந்து அதே வேலை பண்ணிகிட்டு இருக்கீடா காசு கொடுத்தனு எதை வேணாலும் இருந்து போகிறிருக்கிறா அப்படிப்பட்ட கேடுகட்டையே மேடல் போய் பேரின்னு பேசிக்கிற பேரப்பாரு ராஜீவ் காந்தி இப்படிங்கிற மாதிரிலாம் கண்டபடி வலைதளவாசி வந்து காரி காரி இவன் மேலே துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க யார் இந்த ராஜீவ் காந்திங்கிற மேலே அதுதான் உண்மையும் கூட பிரிவினராக தான் யாருமே பேசக்கூடாது அது யார் பேசினாலுமே தவறு தவறு தான்